நெப்போலியன் மற்றும் அவங்களோட குடும்பத்தாருக்கு மணப்பெண் வீட்டார்கள் ஒரு சில கண்டிஷன்ஸ் போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல் தான் சமீபத்தில் கிடச்சிருக்கு. அது என்ன, மேலும் என்னென்ன விஷயங்கள்லாம் அங்கே நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நெப்போலியன் அவர்களோட மூத்த பையனான தனுஷ் அவர்களுக்கு வர நவம்பர் 7ஆம் தேதி கல்யாணம் நடக்க போகுது. அண்ட் நெப்போலியன் அவர்கள் உடல்நலம் முடியாதவர், அவர் வந்து கொஞ்சம் ஹேண்டிகேப் அப்படின்னே சொல்லலாம், அவரால் எழுந்து நடக்க முடியாது. அவருக்கு திருமணம் நடக்க போகுது அப்படிங்கிற நியூஸ் வெளியானதுலேருந்தே எல்லாருமே நிறைய விஷயங்கள் பேச ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. குறிப்பாக அக்ஷயா அவர் பணத்துக்காக தான் இந்த மேரேஜ் பண்ணுறாங்க, மற்றபடி அவங்க வந்து விருப்பப்பட்டெல்லாம் பண்ணலை அப்படின்னு ஏராளமான சொல்லிட்டாங்க. மேலும் நெப்போலியன் அவர்கள் தான் பையனை கட்டிக்கிறதுக்கு அவங்க முன் வந்ததற்காக பல கோடிகள் அவங்களுக்கு வந்து செலவு பண்ணிட்டு இருக்காரு, ஏகப்பட்ட தங்க நகைகள் வாங்கி கொடுத்துட்டு இருக்காரு. இது மட்டும் இல்லாமல் கல்யாணத்துக்காக பல லட்சங்கள் செலவு பண்ணி தங்க நகைகள் வாங்கி சீதனம் அப்படிம்பாங்க இல்லையா, அது மாதிரி பொண்ணுக்கு அவர் கொடுக்க ரெடியாக இருந்திருக்காரு. ஆனால் பெண் வீட்டார்களும் சரி பெண்ணும் சரி ஒரு விஷயத்தை ரொம்பவே உறுதியாக சொல்லியிருக்காங்க. குறிப்பாக மணப்பெண் அக்ஷயா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எனக்கு வந்து இந்த மாதிரி தங்க நகைகள் மேலே எந்த ஒரு ஈடுபாடும் கிடையாது, நிறைய பேர் வந்து வெளியில் பேசிகிட்டு இருக்காங்க நான் பணத்துக்காக தான் கல்யாணம் பண்ணுறேன் அப்படின்னு, நான் ஒருவேளை இதை அக்செப்ட் பண்ணால் அதுக்கு தான் நான் கல்யாணம் பண்ணுற மாதிரி ஆகிடும், எனக்கு உங்களோட பையனை ரொம்பவே பிடிச்சிருக்கு, அண்ட் எனக்குமே சின்ன வயசுலேருந்து இந்த மாதிரி ஒரு புரட்சிகரமான விஷயம் பண்ணணுங்கிற ஆசை இருந்துச்சு, அதனால தான் நான் அந்த கல்யாணத்துக்கு ஓகே சொன்னேன். மற்றபடி நீங்கள் சீர்வரிசையாக செய்கிறது ஒரு சம்பிரதாயமாக செஞ்சால் எந்த பிரச்சனையும் கிடையாது, எங்கள் வீட்டிலேருந்துமே சம்பிரதாயமாக நாங்கள் ஒரு சில விஷயங்கள் பண்ணுவோம், ஆனால் அதை தாண்டி மிகப்பெரிய அளவில் எந்த ஒரு விஷயமும் பண்ண வேணாம் அப்படின்னு எல்லாரும் முன்னாடியுமே மேடையில் அவங்க பேசியிருந்திருக்காங்க. அண்ட் இந்த ஒரு விஷயத்தை பார்த்துட்டு நெப்போலியனும் சரி அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸும் சரி ரொம்பவே நெகிழ்ச்சி ஆகியிருக்காங்க. அண்ட் நிறைய பேர் வந்து இவங்க பணத்துக்காக தான் கல்யாணம் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த விஷயங்கள் எல்லாமே இவங்க இப்படி பேசினதன் மூலயமா அடிபட்டு போயிருக்கு. அண்ட் இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்கள் அக்ஷயாவும் சரி அக்ஷயா ஃபேமிலியும் சரி சொல்லியிருக்காங்க, அது எல்லாமே இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே ட்ரெண்டிங்காக போகுது. எது எப்படியோ இந்த ஒரு கல்யாணம் நவம்பர் 7 டோக்கியோவில் ரொம்பவே பிரம்மாண்டமான முறையில் பல கோடி செலவு பண்ணி நடக்க போகுது. இந்த ஒரு கல்யாணத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு புறம் இருக்க பிக்பாஸை தடை பண்ணணும் அப்படின்னு கருத்துரிமை பாதுகாப்பு சட்டத்தைச் சேர்ந்த நபர்கள் வந்து இப்போ கேஸ் ஒன்று போட்டிருக்காங்க. அந்த ஒரு கேஸ் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு. தமிழ் மட்டும் அல்லாது இந்தியா முழுக்கவே பிக்பாஸ் அப்படிங்கிறது இப்போ ரொம்பவே பிரபலமான ஒரு நிகழ்ச்சியாக மாறி இருக்கு. பல இடங்களில் பல சீசன் போய்கிட்டு இருக்கு. நம்ம தமிழில் கூட சீசன் 8 வந்திருக்கு. இந்த சீசனை வந்து விஜய் சேதுபதி அவர்கள் தொகுத்து வழங்கிட்டு இருக்காரு. அண்ட் இந்த ஒரு நிலையில இந்த நிகழ்ச்சி அப்படிங்கிறது தமிழ் கலாச்சாரத்திற்கு எதிராக இருக்கு, அங்கே உடுத்துகிற ஆடைகள்லாம் ரொம்பவே கொச்சையா இருக்கு அப்படின்னு சொல்லி கருத்துரிமை பாதுகாப்பு சட்டத்தின் பேரில் இந்த நிகழ்ச்சியை தடை பண்ணணும் அப்படின்னு தூத்துக்குடியில் கேஸ் போட்டிருக்காங்க. அண்ட் இந்த ஒரு கேஸ் இப்போ நிலுவையில் இருக்கு. கண்டிப்பாக இந்த கேஸ் ஜெயிக்காது அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அதே நேரம் பிக் பாஸுமே ஆடைகளை கொஞ்சம் சரி செய்ய சொன்னால் நல்லா இருக்கும். அண்ட் இந்த சீசன் ரொம்பவே மட்டமாக தான் போய்கிட்டு இருக்கு. யார் வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சோமோ அவங்களாம் வரல, புது புது ஆட்கள் வந்திருக்காங்க. இந்த சீசனை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.